ஹலோ வியூவர்ஸ். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் டூ ஸ்டேட் கோட்டாவும் சரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சரி இன்றைக்கி கூட முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டேட் கோட ஆல்ரெடி பார்த்தோம், 20 சீட் வந்து லேப்ஸ் ஆயிருந்துச்சு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து க்ளோஸ் டு ஒரு 30% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. அது வந்து நம்ம எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வரல. பட் நம்ம இதுவரையிலும் இப்போ இந்த ரவுண்டு போயிட்டு வந்தவங்களோட ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 20-30% வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. ஏன்னா NRI லேப்ஸ் வந்து இருக்கிறதுல ஃபீஸ் அதிகம், 20 லட்சரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. தென் மைனாரிட்டி சீட்ஸும் வந்து எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, தெலுங்கு மைனாரிட்டி அது வந்து. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ரவுண்டு ஒரு ஸ்டே வேகன்சி ரவுண்டோ இல்லை மாப்பப் ரவுண்டோ கம்பைன்டு ரவுண்டாக தான் இருக்கும். அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் சார், ஸோ எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து அந்த சீட்ஸ்லாம் எந்த கேட்டகரியில் போய் உட்காரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. இதில் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி இந்த அனாலிசிஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து நடந்த இன்சிடென்ட்ஸு, தென் கரண்ட்டாக வந்து சென்ட்ரல் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கும் சரி மற்ற ஸ்டேட்லேயும் வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதோட பேட்டர்னை வச்சு தான் வந்து நம்ம இந்த டிசிஷன்ஸ் வந்து நம்ம அரைவ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இதே நம்ம வந்து என்ன பண்ண இது இதுக்கு மட்டும் பார்த்த வரலும் பார்த்திங்கன்னா இதே தான் இருந்துச்சு. இது மாதிரி 31 தேதிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அது மாதிரி முடிச்சிருந்தாங்க. 15th செகண்ட் ரவுண்ட் முடிக்கணும்னாங்க, அதுவும் அந்த மாதிரி ஷெடியூல் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குனு மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு, ஐஆர்டி பெருந்துறை, சிஎம்சி வெள்ளூர், தென் ஐஆர்டி பெருந்துறை, சிஎம்சி வெள்ளூர், தென் வந்து என்ஆர்ஐ கவுன்சிலிங் எல்லாமே வந்து டக்கு டக்கு டக்குனு முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு நாளில் 1 ஹவர் ஸ்லாட்லேயே மற்ற எல்லா கவுன்சிலிங்கையும் முடிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து ப்ரெஷர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, February 2nd நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நமக்கு வந்து சாலிடாக வந்து ஒரு 18 நாள் தான் இருக்குது. பட் அதில் வந்து இந்த 5 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே, 4-5 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ 18th தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு 13 நாள் தான் ஒர்க்கிங் இருக்கும். அந்த 13 நாளில் இவங்க ரவுண்ட் 3 வச்சு இருக்கிற எல்லா சீட்ஸையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டால் கவுன்சிலிங்ஸ் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ மேபி இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த காலேஜஸில் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் ரிவர்ஸ் ஆகிறத வந்து மேபி ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜஸில் காமனாக ஒரு இடத்துல கவுன்சிலிங் வச்சுட்டு மற்ற ப்ரைவேட் காலேஜஸ் வந்து அந்தந்த காலேஜஸ் கண்டக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ அந்தந்த சீட்ஸ்லாம் எப்படி, இப்போ லேப்ஸ் ஆன சீட்ஸ் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 5 சீட் வந்து லேப்ஸ் ஆயிருந்துச்சு, அது அப்படியே எம்பிசியில் தான் இருக்கும். எஸ்டிக்கு 15 சீட் இருந்துச்சு டென்டலில், அந்த 15 சீட் அப்படியே தான் இருக்கும். ஓப்பன் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கில் மொத்தம் சீட் வந்து அது ஓப்பன் கேட்டகரி தான், அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அது என்ஆர்ஐ லேப்ஸ் கேட்டகரியில் தான் இருக்கும். தென் வந்து மைனாரிட்டி கேட்டகரியில் அது மைனாரிட்டி கேட்டகரியில் தான் இருக்கும், அதை மாற்ற மாட்டாங்க. தென் இப்போ அடுத்த ரவுண்டு, ஸோ ரவுண்ட் 3 நம்ம நேம் வச்சுக்கிட்டோம்னா ரவுண்ட் 3 கவுன்சிலிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தனியாக நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை உங்களோட வில்லிங்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஸ்டே அதாவது ரவுண்ட் 3க்கு நீங்கள் வந்து நான் வர்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டிமேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்கள் ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஃபில் பண்ணுறவங்களுக்கு தனியாக வேகன்சி பொசிஷன்ஸ் ரிலீஸ் பண்ணி அது வேகன்சி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் ரேங்க் லிஸ்ட் யாரெல்லாம் வில்லிங் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து ரவுண்ட் 3க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க டைரெக்டாக அவங்களுக்கு எந்த காலேஜஸில் சீட்ஸ் வேணுமோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அந்த காலேஜஸ்க்கு டைரெக்டாக நீங்கள் வந்து ப்ரின்ஸிபலையோ டீனையோ பார்த்து நீங்கள் டிஸ்கஷன்ஸ் பண்ணி அட்மிஷன்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரியில் சீட் ஓப்பனில் இருக்கோ அதாவது அவைலபிள் இருக்கோ அந்த கேட்டகரிக்கான ஃபீஸ் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ என்ஆர்ஐ லேப்ஸில் போய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ஆர்ஐ லேப்ஸ் ஃபீஸ் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ் வந்து லேப்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு வர்றதுக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றப்ப அதை ஜென்ரலை தூக்கி போட்டுருவாங்க, அது மட்டும் தான் நடக்கும். அதுமாதிரி என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து ஆல்ரெடி ஜென்ரலில் தான் இருக்குது. ஸோ இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுவும் மாற்ற மாட்டாங்க. ஸோ தெலுங்கு மைனாரிட்டியில் போகிறீங்கன்னா 12 லட்சரூபா ஃபீஸ் பே பண்ணணும், என்ஆர்ஐ லேப்ஸில் போனீங்கன்னா அந்த என்ஆர்ஐ லேப்ஸ்க்கான ஃபீஸ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஃபீஸ் இதில் எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த ரவுண்ட் 3ல இப்போ என்ஆர்ஐ லேப்ஸ் சீட் தான் இருக்குது அந்த காலேஜஸில் அப்படின்னா நீங்கள் 20.5 லேக்ஸ் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும், அந்த ஃபீஸ் தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் நீங்கள் டீன்கிட்ட பேசும்போது யூ கேன் கிவ் அ ரெக்வஸ்ட், எதாவது ஃபீஸ் கம்மி பண்ணுங்கள் சார், இவ்வளோ ஃபீஸ் பே பண்ண அப்படின்னா அதை மேபி அவங்க கன்சிடர் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம், அது வந்து அதனுடைய காலேஜஸை பொறுத்து இருக்குது. ஸோ அதில் எந்த கேரண்டி கிடையாது. நீங்கள் என்ஆர்ஐ லேப்ஸ் போனீங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸ்க்கான ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும், மைனாரிட்டி ஃபீஸில் அப்படின்னா மைனாரிட்டி ஃபீஸுக்கான ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது.
யாருமே வரலன்ற பட்சத்தில் தான் அந்த சீட்டு ஜென்ரலில் போடுவாங்க, தவிர ஃபீஸை வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, ஸோ இதே பேட்டர்ன் தான் வந்து மற்ற ஸ்டேட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு வந்து அதே பிரின்சிபல் தான். ஸோ அவங்க என்ஆர்ஐ சீட்ஸ் காலியாக இருந்துச்சுன்னா என்ஆர்ஐ சீட்ஸ்க்கான ஃபீஸ் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் இஸ் டிஃப்ரெண்ட், என்ஆர்ஐ ஃபீஸ் வந்து வேறு, ரெண்டுமே வேறு வேறு. ஸோ என்ஆர்ஐ சீட் தான் லேப்ஸ் ஆகிருக்குன்னா அந்த என்ஆர்ஐ சீட்டுக்கான ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதாக கவர்மெண்ட் கோட்டாக்கு 4 லட்சரூபா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 12 லட்சரூபா ஃபீஸு, என்ஆர்ஐக்கு 23.5, இல்லை என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு வந்து 20.5 ஃபீஸு. இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டுமே, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவல் ஃபீஸு. ஆக்சுவல் ஃபீஸ் என்னங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டிருந்தோம், வியூவர்ஸ்கிட்ட கேட்டிருந்தோம், கொஞ்சம் பேர் ரிப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களாம் அதில் கொஞ்சம் ஃபில் பண்ணிங்கன்னா மேபி ஃபர்தராக உங்களோட ஜூனியர்ஸ்க்கு வந்து அது இட்வில் பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் வந்து இது உங்களோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலில் பிளான் பண்ணுறதுக்கு இட்வில் பி ஈஸியாக இருக்கும், இல்லை இப்போ போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டும் நான் வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் போய்ட்டு அந்த உங்களுக்கு எந்த காலேஜஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுமோ அந்த காலேஜோட ஃபீஸை வந்து அதில் என்டர் பண்ணுங்கள். நம்ம வந்து அதையும் தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஒரு க்ளோஸ் டு வந்து 30-40 பேர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. பட் என்னென்னா அது வந்து ஒரே காலேஜஸோட டீட்டெயில்ஸாக தான் இருக்குது. நமக்கு யூனிக் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 காலேஜஸ் இருக்குது, ஆனால் மொத்தமாக வந்து நமக்கு ஒரு 5 காலேஜோட ஃபீஸ் தான் வந்திருக்கு. பட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. பட் இண்டிவிஜுவல் காலேஜை பார்த்தீங்கன்னா 5 காலேஜ் தான் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐ ரெக்வஸ்ட் எல்லோரும் உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் ஃபார் வந்து உங்கள் ஜூனியர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற விஷயமாக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஸோ ரவுண்ட் 3ல நீங்கள் எந்த கோட்டாவில் சீட் காலியாக இருக்கோ அந்த கோட்டா ஃபீஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துருக்கோங்க, ஃபீஸில் எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ ஒரு பர்டிகுலர் காலேஜஸில் எக்ஸாம்பிள், இப்போ முத்துக்குமரன்லேயே என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குன்னா என்ஆர்ஐ லேப்ஸுக்கான ஃபீஸ் வந்து 20.5 லேக்ஸ், அதை நீங்கள் பே பண்ண அதுதான் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டியில் போய் சீட்ஸ் எடுக்கிறீங்க, தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரல அப்படின்றப்ப அதை ஜென்ரலில் மாற்றிக்குவாங்க, தவிர ஃபீஸை கம்மி பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ரவுண்ட் 3க்கான ஃபீஸ். வந்து எந்த கோட்டாவில் சீட்டை வேக்கன்ட் பண்ணுறாங்களோ அந்த கோட்டாவை சீட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ ஃபர் ரவுண்ட் 3க்கான ஷெட்யூல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.